வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் ஆர்த்தி பார்க்கறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா விஜயபாஸ்கரை தொடர்ந்து வீரமணிக்கும் மிகப்பெரிய சிக்கல்னு சொல்கிறாங்க நம்ம தெரியும் ஆளுனர் ஒரு சில கோப்புகளை வந்து கையெழுத்து போடல ஒரு மசோதாக்களை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இடையூறாக இருக்காங்கிற மாதிரி வழக்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு எழுபத்தோரு கைதிகளை பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சிறையில் இருக்காங்க அதில் முப்பத்தோரு பேரை விடுதலை பண்ணுறதுக்கு கை கையெழுத்து போட்டார் விஜயபாஸ்கர் விஷயத்துலேயும் கையெழுத்து போட்டுருக்கதாக சொன்னாங்க அதே மாதிரி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வேலுமணிக்குனால் மிகப்பெரிய பிரச்சனை வேலுமணி விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஆளுநர் கழித்து போடாததுக்கு முக்கியமான காரணம் போதுமான ஆதாரம் இல்லை அதே மாதிரி இந்த டிஏபிசி தலைவர் நியமிக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா காலாப்தாபம் தான் பண்ணிகிட்ருக்காரு என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திமுக தான் வச்சுருந்தாங்க எடப்பாடி பழனிசாமியாக காங்கிரஸோடு எப்படியா கூட்டணி சேர்ந்துன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது எம்பி ஜோதிமணி பரபரப்பாக சொன்னாங்க நீங்கள் வந்து எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலே வந்து எதுக்கு கையெழுத்து போடலன்ற மாதிரி இருந்து அவங்க அந்த சைட்லேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பினர் அதிமுகவோட கூட்டணி இணையலாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் பிரமோர் சொல்கிறாங்க நிறைய சீட்டு தர்றாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் டெல்லி மேலிடம் அதாவது காங்கிரஸ் டெல்லி மேனடத்தில் பார்த்திங்கன்னா கேட்கும்போது இல்லை அங்கே வேணாங்க திமுக தான் நம்ம பெஸ்ட்டுன்ற மாதிரி அவங்க ராகுல் காந்தி சைட்லேருந்து சொல்கிறதுக்கு நிறைய ஒரு சில விஷயங்கள் இருக்குது ஏன்னா ரொம்ப நாள் கூட்டணி நம்பிக்கைக்குரிய கூட்டணின்றால பார்த்திங்கன்னா கம்மியான சீட்டு கொடுத்தாலுமே நம்ம வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ள பகுதிகள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு வாக்குறுதி திமுக சைட்லேருந்து கொடுத்தனால அதிக சீட்டுக்கு ஆசைப்பட வேணான்ற மாதிரி வந்து ராகுல் காந்தியே வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கிய புள்ளிகளுக்கு சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கருக்கும் வேலுமணிக்கும் இன்னும் சீக்கல் மேலும் உண்டாகுதுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தேங்க்ஸ் ஆச்சி